அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி ஹவுலுல் கௌசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் என்னும் என்னுடைய தடாகம் ஒரு மாத கால பயண தொலைதூரம் பரப்பளவு கொண்டதாகும். அதன் நீர் பாலைவிட வெண்மையானது. அதனுடைய மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது. அதன் கூஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை. யார் அந்த கௌசர் நீரை அருந்துகிறாரோ அவர்கள் ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, இன்னா அதைனா கல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் அபரிவிதமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றான். கௌசர் என்ற பதத்திற்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் என்ற பொருளும் உண்டு. கௌசர் என்பது அளவற்ற நன்மைகளாகும். அவற்றை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துள்ளான். இதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட பலவிதமான நன்மைகளை நாம் விவரித்து எடுத்து கூறிவிட முடியாது. வேறு எவருக்கும் கொடாத அளவுக்கு உண்மையான ஞானத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உலகத்திலே தோன்றிய மற்ற நபிமார்கள் யாவரும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சர்வ உலகத்திற்கும் உலகம் முடியும் வரை ஹாத்தமுன் நபியாக, இறுதி கடைசி நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளியான திருக்குர்ஆனும் அவர்களுக்கு கிடைத்துள்ள நன்மைகளில் ஒன்று. அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 வாக்கியங்களில் ஒரு சிறிய அத்தியாயத்தை போல எவராலும் இந்த உலகத்திலே உண்டாக்க முடியாத அளவு மேலான முறையிலே அமைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஞான பொக்கிஷம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரீர அழகிலும் மிகச்சிறந்து விளங்கினார்கள். அதை போலவே உயர்ந்த குணத்தாலும் அவர்களுக்கு நிகராக யாரையும் நாம் சொல்ல முடியாது. அவர்களுடைய திருநாமம் எக்காலமும் யாராலும் கௌரவமாக நினைத்துக் கொள்ளப்படுகின்ற அளவுக்கு ஒரு மேன்மையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இது ஒரு பெரிய நன்மையான விஷயமாகும். இத்தகைய கீர்த்தி யாருக்கும் கிடைத்துவிட முடியாது. அவர்களுக்கு முன்னுள்ள நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருந்த விசேஷ குணங்கள் அனைத்தும் ஒருங்கே சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. சொர்க்கத்தின் மத்தியில் உள்ள ஒரு ஆற்றிற்கும் கௌசர் என்ற பெயர் உண்டு. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாகவே அல்லாஹ்வால் அருளப்பெற்றது. மிஅராஜ் இரவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசர் என்கின்ற அந்த தடாகத்தை கண்டு வந்தார்கள். மஹ்ஷரில் கேள்வி கணக்கிற்காக வேண்டி யாவரும் ஒரு சேர நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில், அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான தாகம் ஏற்படுகின்ற போது ஹவுலுல் கௌசர் என்ற அந்த தடாகத்தில் இருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். மறுமை நாளில் சூரிய வெப்பம் கடுமையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தாங்க முடியாத அளவு தாகம் உண்டாகும். உம்மத்துக்களில் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்த அடியார்களுக்கு உண்டாகும் தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டிய இந்த தடாகத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு
தண்ணீர் அருந்துவதற்கு வழிவகை செய்வார்கள் என்பதையும் மேலே குறிப்பிட்ட அந்த நபிமொழி, அதனுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனமும் நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீரை பாலை விட வெண்மையானது என்றும், தேனை விட சுவையானது என்றும், மனத்தால் கஸ்தூரியினுடைய நறுமணத்தை விட மிகச்சிறந்து விளங்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே வழங்க இருக்கின்றான் என்பதை மேலே குறிப்பிட்ட செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த ஹவுலுல் கௌசருடைய நீரை அருந்துகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து, மறுமையில் ஏற்படுகின்ற அந்த தாகத்தில் இருந்து நம்மை தற்காத்து, நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்களோடு சுவன வாக்கியத்தை நாமும் நம் குடும்பத்தார்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் நாளை உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.